அர்த்தத்தோடு பார்க்கப்படுகிறது என்று சொன்னோம். அதற்கு நான் பதில் சொன்ன, அதை வந்து அவர் விமர்சிக்கிறார். விமர்சிப்பதற்கு அவருக்கு எந்த அதிகாரம் கிடையாது. நீங்க மைக்க பிடிச்சு பேசுங்க, நம்ம நாங்க போய் விவாதம் அவங்களே ஆட்சேபணம் பண்ணாதான் இவருக்கு வந்து ஆட்சேபணம் பண்ணிட்டு இருக்காரு. அன்பு நண்பர்களே, இப்போ இதுக்கு முன்னால பேசப்பட்டதுல ஒரு கருத்தை வச்சாங்க. சகீர வார்த்தைக்கு குர்ஆன்ல இருந்து அர்த்தம் தராம முஞ்சதுல இருந்து தர்றாங்க. ஒரு வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டா எதுலங்க பாக்கணும்? டிசிஷன் தானே பாக்கணும். அந்த மீனிங்ல குர்ஆன்ல யூஸ் பண்ணப்பட்டிருக்கா, ஹதீஸ்ல யூஸ் பண்ணப்பட்டிருக்கா, ரெண்டாவது ஆராய்ச்சி. ஒரு வார்த்தைக்கு என்ன மீனிங்ல எங்க பாக்கணும்? குர்ஆன்ல பாக்குறது. அர டிசிஷன் தான் பாக்கணும். அது பல மீனிங் இருக்கும். அதுல இந்த மீனிங்ல குர்ஆன் வந்திருக்கு அப்படின்னா நம்ம சொல்லலாம். அப்புறம் என்ன குர்ஆன் அகரா டிசிஷன்ல போய் காட்டுறாங்கிறாங்க, வேற இதில் காட்டுறது. சரி, அவங்க வச்சாங்களே அந்த டிசிஷன்ல காமிச்சாங்களா? இது வரைக்கும் காமிக்கிறையே. நம்ம குர்ஆன்ல சொன்னமே, குர்ஆன்ல காமிச்சாங்களா? இது வரைக்கும் இல்லையே. இன்னும் சொல்ல போனா இறைவன் குர்ஆன்ல பாருங்க, சகீரத்தன் சகீரத்தன் வலா கபீரத்தன் அப்படியே சொல்ல வர்றான். எங்கெல்லாம் சகீராங்கிறானோ சிறியதுங்கிறானோ அங்கெல்லாம் வலா கபீரத்தன் போடுறான், பெரியது இல்லங்கிறான். ஏன் சகரத்து இவங்க சொல்ற மாதிரி சகரத்துண்டா சின்னங்கிற அர்த்தம் இருக்கு, பெரியங்கிற அர்த்தம் இருக்கு. அப்ப சகரத்தை போதுமே. ஏன் இறைவன் வலா கபீரத்துன்னு சொல்லானு? இறைவன் குர்ஆன்ல உன்னை யூஸ் பண்ணாங்க, தேவையில்லாம யூஸ் பண்ணுவானா? தேவையில்லாம வார்த்தை அங்க போட்டு வச்சிருக்கானே. அப்ப சகரத்துண்டா சின்னதுதான், கபீரத்துண்டா பெருசுதான். அதுக்காக தானே இறைவன் அந்த வார்த்தையை போட்டான். இப்படி நம்ம குர்ஆனை ஆதாரம் வச்சுக்கிட்டு இருக்கோம், இதுக்கு பொருத்தமாக டிஷனரியும் காமிச்சுக்கிட்டு இருக்கோம். டிஷனரியில ஒரு அர்த்தம் கூட இதுவரைக்கும் காமிக்கல, நம்ம போய் மீனிங் சொல்லலங்கிறது. அடுத்து சாலுமீத நாயகம் வந்து போனாங்களே, இதுக்கு தானே போனாங்க, இவங்க இதுக்காக போகலன்னு இந்த தரப்புல பேசினாங்கன்னு அவங்க சொன்னாங்க. அப்படி யாருங்க சொன்னது? நம்ம சொன்னோம், போனது என்னமோ பெண் பேசதான், ஆனா போற வழியில தான் குலத்தை பார்க்கிறார்கள் அப்படிங்கிற வாசகம் தான் இருக்குது. வேணா நான் படிச்சு காமிக்கிறேன். ஹரஜ யோமன் பாஜல் ஹுத்துபதி, ஹுத்துபா செஞ்ச உடனே போறாங்க. எதுக்கு? உரிய தலில் ஹுத்துபா, பொண்ணு பேச அப்படிங்கிறாங்க. அப்புறம் தான் தெருவில் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. அப்ப என்ன முன்னாலே வந்துருச்சு பெண் பார்க்கணும், தெருவில் போயிட்டே இருக்கிறாங்க. அப்பதான் பரகா சகீரத்தைனி போற வழியில ரெண்டு சிறுமிகளை பார்த்தாங்க இருக்கு. நம்ம அதானே சொன்னோம், நீங்க இந்த சிறுமியை பின்பாக்குவதற்காக போனீர்கள் நீங்க சொன்னீங்க, தப்புன்னும் இல்ல குளத்துக்கு இதுக்காக வேண்டியே போனீங்க நீங்க, அது தப்புன்னும். போன தினம் இதுக்கு தான் முடிவு கட்டி போல, முடிவு கட்டி தான் போனான்னு சொன்னா மறுமண ஞானம் உண்டு, அதான் சொல்லுங்க. இன்னும் அதையும் சொல்லல. அதனால நாங்க வந்து சொல்லாத சொல்ல வேணாம், பின்பாக்க போனார்கள் நாங்களும் ஒப்புக்கொண்டோம். ஆனா சிறுமியை பார்க்க ஏற்றுக்கொண்டல்ல, அது முன்பே முடிவு எடுத்தது. போற வழியில தான் சிறுமி தென் பண்றாங்க. அது என்ன, அழகான பெண், அழகான சிறுமியா இருக்கிறாங்க. அதான் கல்ஹூரி என்ன ஹூரி ஈன்டா சொன்னாங்க, அப்படியா இருக்காங்க வாசகம். ஹூரி ஈனை போல, ஹூரினை போல அப்படின்னா அழகான பெண்ணை போல அப்படின்னு ஹூருண்டு கூட சொல்லல, ஹூரை போலன்னு ஒப்பிட்டாங்க. ஒப்பிடுங்கிறது உண்டு தானே ஊர் உலகத்துல. அதனால என்ன நாங்க சொன்ன மாத்தம் சொல்லணும், சொல்ல சொல்ல தேவையில்லை. இது வரைக்கும் சகரத்துக்கு சரியான அர்த்தம் அவங்க வைக்கல. அடுத்ததாக சொன்னாங்க, இது முதலாவதாக இந்த மன்னர் தான் உண்டு பண்ணாரு. இதுக்கு முன்னால என்ன சொல்றது, 300 வருஷமா தான் இருக்குன்னு வேற சொல்லியாச்சு. இது இப்ப என்ன, அதுக்கெல்லாம் முன்னால உள்ள மன்னரை போய் அந்த மன்னர் தான் உண்டு பண்ணாரு. அப்ப ஏன் ஒண்ணுக்கு பின்னு முரணு? 300 வருஷங்கிறது ஒண்ணு, 300 வருஷம் முன்னாலும் கிடையாதுங்க, 300 வருஷமா தாங்க இருக்குது இந்த மொழிதெல்லாம் அப்படிங்கிறது. இப்ப என்ன, ஏதோ ஒரு மன்னர் தான் முதலா தான் உண்டாக்கினார் அப்படின்னு சொல்ற. அப்ப எது உண்மை அப்படிங்கறது அவங்க சொல்லணும். இல்ல அந்த மூலிது வேற இந்த மூலிது வேறண்டா, ஆக மூலிதுங்கிறது 300 வருஷம் அல்ல, அதுக்கு முன்னாலே இருக்குது அப்படிங்கறத ஒப்புக்கொண்டாங்க. சரி, இந்த மன்னர் அப்படிங்கறது ஏன் தெரியுமில, அரசாங்க ரீதியில செயல்பட்டதுக்கு சொல்லப்பட்டது. வீட்டுக்கு வீடு ஓடுறது ஓதுறது அல்ல, அது நபிகளாம் சல்லதாசலவர் காலத்திலே இருந்திருக்கிறது. சல்லதாசலவர்களை போல்வதை பள்ளி வாசலிலே வைத்து சல்லதாசலவர்களை கவிநடையிலே புகழப்பட்டது புகாரில இருக்கிறது, பள்ளியில ஓதப்பட்டிருக்கு. இது இன்றைக்கு நட்டது அல்ல. ஆனா ஒரு மன்னர் அமைப்புல அரசாங்க ரீதியில இப்ப இன்னைக்கு சில கவர்மெண்ட்டே செயல்படுத்தும் மீளாது மோலிதண்டு, அப்படி நடத்தப்பட்டது முதல் மன்னர் அவர்.
மூலிதா அப்போதான் முதல் முதல் உண்டாக்குனுச்சு அப்படிலாம் கிடையாதுங்க. சம்மதம் சொல்லிட்டு ஆரம்பத்திலேயே புகாரிலே இருக்குது. ஹஸ்தான் சாபித்து ரவியதானும் சலதாசனங்களும் போந்து படிச்சாங்க. அப்ப மூலிதா எங்கேயிருந்தே இருக்குது? சலதாச காலத்திலிருந்தே இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களுடைய தரப்பில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய 9 கேள்விகளுக்கு இதுவரைக்கும் பதில் சொல்லவில்லை என்பது முதல் முதலான தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இந்த குளத்தை விட்டு இவங்க வெளியே வரவே மாட்டேங்கிறாங்க. குளத்துல தான் பிரச்சனையா இருக்குது. அதாவது சல்லல்லாஹு நல்லவங்களை பத்தி நல்ல விஷயங்களை பாருங்க அப்படின்னு தான் சொல்லமே வழியே, அவங்க விஷயத்துல அப்படி ஒரு தவறு நடந்திருக்குங்கன்னு நாங்க சொல்லல. அது மட்டும் இல்லாம முஞ்சிதை எடுத்து காட்டுங்கன்னு சொல்லி அவங்க தரப்புல உள்ளவர் தான் கேட்டாரு. அப்படி கேட்டதுனால அதுக்கும் எங்கள்ட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்லிதான் முஞ்சிதை எடுத்து காட்டினோம். அப்படி முஞ்சிதை எடுத்து காட்டின உடனே குட்டு வெளிப்பட்டுருச்சு. குட்டு வெளிப்பட்ட உடனே நாங்க கேட்டோமா, நாங்க வந்து முஞ்சிது வந்து ஆதாரமா, குர்ஆன் ஹதீஸ் தானே ஆதாரம் என்று சொன்ன உடனே நாம வந்து இது இப்படி எல்லா மேடையிலையும் சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஜாதாக்கு மாதிரி தான் இது ஒண்ணு. ரெண்டாவது, அழகான பைத்து படிச்சு காட்டினாரு சினிமா பாட்டு. அவர்களுக்கு அது கைவந்த கலை. காரணம், அப்போ அந்த சினிமா பாட்டுல வந்து சொல்லிதான் மௌலுது எல்லாம் கிண்டல் பண்றது, உலமாக்களை வந்து கிண்டல் பண்றதெல்லாம் பாத்தீங்களா, எப்படிப்பட்ட மௌலுது, என்ன மாதிரி பைத்து இருக்குது என்று சொல்லிட்டு என்னடி முனியம்மா ராக்கம்மா இதெல்லாம் படிப்பாங்க. அதெல்லாம் படிங்க, ஒரு விசிட்டிங் கார்டு அடிச்சு கொடுங்க, இன்ஷால்லா உங்களை வந்து இந்த மாதிரி கச்சேரிகள் இருந்தா நாம கூப்பிடலாம். அதுக்கடுத்து இந்த சினிமா பாட்டை சொல்லி உலமாக்களையும் குறைவுபடுத்தி பேசிய இவர்கள், இவர்கள் நடத்துகின்ற டிவியில பாருங்க, எப்ப பார்த்தாலும் சினிமா பாட்டு, எப்ப பார்த்தாலும் சினிமா புரோகிராம். இவர்களால் நடத்தப்படுகின்ற இந்த டிவியில எப்படி இந்த சினிமா புரோகிராம், இதெல்லாம் சரியத்துக்கு மாற்றம் இல்லையா, மார்க்கத்துக்கு முரணானது இல்லையா, இதெல்லாம் வந்து தவறு இல்லையா? முழுது வந்து சினிமா மெட்டில பாடினாங்க, ஒன்னும் குறைவா பாடல, அதுவே கூடாது என்றிருந்தால் இது மட்டும் கூடாமல் போயிடுமா? ரெண்டாவது, மௌலூது ஷெரீப் ஆய்வு என்ற தலைப்பில் எழுதப்பட்ட அவர்களுடைய புத்தகத்துல ஒரு ஹதீஸ் போடுறாங்க. எப்பவுமே இவங்க நம்பர் போட்டுதான் இந்த சமுதாயத்தை ஏமாத்துறது. புகாரி அப்படின்னு ஒரு ஹதீஸ போட்ட உடனே, நம்பர் போட்ட உடனே நம்ம சமுதாயத்துல சிலர்கள் ஓ சரியா இருக்குமோ என்று நினைப்பாங்க. அப்படி ஒரு ஹதீஸ தான் சொன்னாங்க, கிறிஸ்தவர்களே மரியமுடைய மகன் ஈசாவை வரம்பு மீறி புகழ்ந்தது போல் என்னை வரம்பு மீறி புகழாதீங்கன்னு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. பாத்தீங்களா, இவங்க வந்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வரம்பு மீறி புகழ்றாங்க. இந்த ஹதீஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள எப்பவாது சுன்னத் ஜமாத்தினுடைய உலமாக்கள் அல்லது இந்த மௌலூதுலயோ, அதாவது வந்து அல்லாஹ்வுடைய குமாரர் என்று சொல்லப்பட்டிருக்கா? இந்த ஹதீஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அதை வச்சு விளக்கணும். அந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட பிரகாரம் எந்த மௌலூது ஷெரீஃபில நீங்க காட்ட முடியாது. அல்லாஹ்வுடைய குமாரர் என்று நீங்க சொல்லி இருந்தா அப்ப நீங்க இந்த ஹதீஸ கொண்டு வரதுல நியாயம் இருக்கு. அல்லாஹ்வுடைய குமாரர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லப்படவில்லை. அதற்கு வகாலத்தின் நசாரா அல் மசீஹ் இப்னுல்லாஹ் அப்படின்னு சொல்லி இருக்கணும். அவங்க வந்து நசாராக்கள் அப்படி சொன்னாங்கன்னா, அவங்க வந்து சிறுக்கு செய்தாங்கன்னா என்ன காரணம்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வந்து அல்லாஹ்வுடைய குமாரன் சொல்லிட்டாங்க. ரசூல் இல்லாவ நாம ஒரு பொழுதும் அப்படி சொல்லல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயர்ந்தவர்கள் என்று கதித்து தான் நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம். அதுக்கடுத்து பாருங்க, ஸல்லல்லாஹு இவர்கள் நடத்தக்கூடிய, அதாவது சிறுக்கு செய்யக்கூடாது. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்துல எப்படி சொல்றாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய குமாரர் என்று சொன்ன செய்தியை கொண்டு வந்து ஆதாரம் காட்டின இவங்க நடத்தக்கூடிய டிவியில பாத்தீங்கன்னா, முக்கடல் கொள்கையுடையவர்களுக்கெல்லாம் புரோகிராம் நடத்துறதுக்கு, சிறுக்கான காரியத்தை செய்யறதுக்கெல்லாம் இவங்க அனுமதி கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்ல, இதுல வந்து ஒரு சிலர் அவங்ககிட்ட மறிச்சு கேட்டிருக்காங்க, இப்படி எல்லாம் செய்யறீங்களே அதெல்லாம் முன்னால போன்ற ஒப்பந்தம் அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட ஒப்பந்த காலத்துல மட்டும் சிறுக்கு செய்யலாமோ எங்களுக்கு தெரியல. அதற்குரிய விளக்கங்களை அவர்கள் வழங்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து அதிகமா புகழ்றாங்க, புகழ்றதுனால குஃபர் ஏற்பட்டு விடுகிறது, சிறுக்கு ஏற்பட்டு விடுகிறது என்றெல்லாம் சொன்ன இவர்கள், இவர்களுடைய ஜும்மாவுடைய மேடையிலேயே அல்லாஹ்வுடைய நசீபு பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள புகழக்கூடாதுன்னு சொன்னதுனால சினிமா நடிகர்களை கூட்டிட்டு வந்து அவர்களை வந்து ஜும்மா மேடையை ஏற்றி அந்த இடத்துல வச்சு புகழக்கூடிய அளவிற்கு உண்டான வாய்ப்பெல்லாம் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கான். இதெல்லாம் சிறுக்கு இல்ல. எந்த அளவுக்குன்னு சொன்னா, அவங்கள வந்து புகழ்ந்து சொல்றாங்க. அதாவது டி ராஜேந்தர் என்பவரை 10/6/2005 என்று ஜும்மாவிலே தொழுகைக்கு பிறகு அறிமுகப்படுத்துகிற போது, இதோ உங்கள் மின் சினிமா டைரக்டர்
படத்தயாரி பாலர் நடிகர் பாடகர் இசையமைப்பாளர் எனையெல்லாம் புகழ்ந்து தள்ளியது எந்த அடிப்படையில் என்பதையும் இவர்கள் விளக்கம் சொல்ல வேண்டும். இதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் பாருங்க, அப்படி பேச வந்த இந்த சினிமா நடிகர் ஒரு செய்தி சொல்றாரு, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி 100 தடவை கனவு கண்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே